சிந்தட்டி நியூஸ் சிறப்பு தலைவர்கள் கடப்பாறை மண்வெட்டி பிகாஸ் அனைத்து ரோப் லைன் பம்ப் எல்லாம் இது பண்ணுவோம். ஆரம்பத்தி இப்போ ஒரு இடத்துல ஃபயர் ஆகுது, ஃபயர் ஆகுதுன்னா பக்கத்தில் இருக்க மணல் இல்லாட்டி கொலைகள் இல்லாட்டி நம்ம சாக்கு ஈரத்தி அதை வச்சு நம்ம ஆரம்பத்தி அமைச்சிடணும். ஆரம்பத்தியை பெருசாகிடுச்சு அப்படின்னா தமிழ்நாடு தீயணைப்பு துறைக்கு 112 நம்பருக்கு கால் பண்ணி உதவி அளிக்கலாம். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு யார் பெரியவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அனஸ்டிங்கன்னா தகவல் சொல்லி நாங்கள் அனஸ்டோம், உங்களோட உதவி தேவையில்ல, நாங்கள் முடிச்சோம்ன்றதை தகவல் சொல்லி ஃபஸ்ட் பெரியவங்க தகவல் தெரிவிச்சிடும். பக்கத்தில் இருக்கிறாங்கன்னா அலாக்ட் பண்ணிடுறாங்க, அடுத்து அலாக்ட் பண்ணணும். என்னென்னா தெரிஞ்சிருக்கோம், இப்போ ஒரு சின்ன தீ விபத்து இங்கே நடந்துச்சு, ஒரு நம்ம ஸ்கூல்லையே ஒரு தீ விபத்து நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சீட்டின்னு கச்சனை, ரெண்டாவது வந்து இங்கே வந்து சிலிண்டர் வச்சுருப்பாங்க நல்லா தெரியுமா, தீ அணைக்கும் கருவின்னு ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும், அது போல ஒவ்வொருத்தரையும் உங்களோட கிளாஸில் வந்து நான் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு எத்தனை எல்லா தரவும் சொல்லியிருக்கேன். அந்த தீயணைப்பு கருவியை எடுத்துட்டு வந்து இல்லை சார், அவங்க கேட்கறது அவங்க வீசுகிட்டு மணலை அள்ளி போட்டாவே தீ அணைக்கு. ஏன்னா எப்படி மணல் வந்து அள்ளி போட்டால் தீ அணையுதுன்னா, தீ எரியறதுக்கு தேவையானது மூணு பொருள், எரிபொருள், வெப்பம், காற்று. இப்போ மணலை அள்ளி போட்டுட்டா காற்று உள்ளே போக தான் அணுச்சு, அதாங்க. சொல்லிக்கிறதுனால மனிதர்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும், ஒன்று அதிகமான சத்தத்தை எழுப்பக்கூடிய பட்டாசு வெடித்தா நம்ம செவித்தல என்னாகும் பாதிப்பு, காதோட பாதிப்பு, நம்ம அதிகமான வெளிச்சத்துடைய பட்டாசு நம்ம வெடித்தா என்னாகும் கண்ணு வந்து பாதிப்பு ஏற்படும். தேர்டு, நம்ம அதிகமான புகை உள்ள பட்டாசு வெடித்தா என்னாகும் நம்மளோட மூச்சு திணறல் ஏற்படும், புகையிடல் பாதிக்கப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட், பட்டாசு எங்க வெடிக்கணும் எங்க வெடிக்க கூடாது, வேற பேரு